வணக்கம் நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து 12 அட்டவணை, அதாவது இந்தியன் பாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 12 ஷெடியூல்ஸ் அப்படின்னு நமக்கே தெரியும். இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு வழியை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி நிமோனிக்ஸ் சொல்லிருக்கேன். ஸோ எப்படி வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை, ஸோ இதில் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டீப்பாலாம் வந்து இருக்காது, பட் ஆனால் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு விஷயம் தரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்போவுமே இந்த ஷெடியூலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பாக வரும், புரியுதா? அதனால் இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் இந்த 12 ஷெடியூலில் வந்து அதிலேருந்து கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக வந்து நம்ம அடிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பெலாம் இறங்க மாட்டாங்க. அதாவது இந்த 12 ஷெடியூலில் எத்தனாவதுல எத்தனை ஷெடியூல் இருக்குது, எதில் வந்து எந்த பிரிவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கேட்பாங்க, ரொம்பலாம் உள்ளே போய் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த டிஎன்பிஎஸ் பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நாங்கள் பார்ட் பை பார்த்தா புக்கில் வந்து சமச்சீர் எடுக்கிறோம்னா அதுக்கு காரணம் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெர் இஸ் நோ ஷார்ட்கட், அதாவது ஃபுல் புக்கை வந்து நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடணுன்னு நமக்கு தெரிஞ்ச டாபிக் மட்டும் இருக்கும், வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டாப்பர் ஆகணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் நினச்சா நல்லா ஈஸியான வீடியோஸ் அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து உங்ககிட்ட நிறுத்த முடியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்பயுமே சரி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து 50% வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் இதில் 45% எடுத்துருவாங்க, மீதி 50% இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% இல்லை 20% வந்து யாராலையும் அட்டன் பண்ண முடியாத கொஸ்டினாக இருக்கும், ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி அந்த 15% வந்து யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. பட் ஆனால் மீதி 30% இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வெற்றியாளர் ஆகிறாங்க தோல்வியாளர்ங்கன்றத ஒரு முடிவு. இதில் வந்து யார் அந்த 30% வந்து கரெக்டாக கவர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து டாப்பர் ஆக முடியும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து டாப்பர் அதாவது டாப் 100க்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஏன் நான் வந்து டாப் 100 வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருப்பாங்க, உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே நடக்கும். ஸோ அது வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வேணாம், நீங்கள் கோல் வைக்க வேண்டியது டாப் 100க்குள்ளே தான். ஸோ அதுக்கு இந்த 30% சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதுலேருந்து எடுக்கவே மாட்டாங்க, அதாவது தேவையில்லாத விஷயம் அதிலிருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் புக்கை நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு பார்ட் வைஸ் பார்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிக்கிறதுனாலையோ அதாவது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஸோ இந்த புக்கை வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிறது மூலமாகவோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்காக பாஸ் ஆகிடுவீங்க. பட் ஆனால் அந்த டாப்பர் காம்படிஷன் லெவலில் வர்றோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இது தேவை. இப்போ நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு கோச்சிங்னா இந்த நோட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும், நோட்ஸ் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறது தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ் பார்க்கோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு தடவை கேட்டால் மட்டும் வந்து சரி வராது, திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்கள். ஏன் ஒரு தடவை கேட்டால் சரி வராதுன்னா ஃபஸ்ட் தடவை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் புரியும், அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 தடவை நீங்கள் கேட்கும்போது தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வீடியோவை நாங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணால் எங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours or 3 hours வந்து ரொம்ப அதிகம், அதோட அதிகமாகவே எங்களுக்கு வந்து 3-6 hours வந்து எங்களுக்கு வந்து டைம் பிடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பி டைப் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு ப்ரெசென்ட் கரெக்டாக கொடுக்கணுன்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக் எல்லாமே வந்து கவர் பண்ணி முடிச்சிடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி 12 அட்டவணையை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள், ரொம்ப எனக்கு ஷார்ட்கட்டில் சொல்லுங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கேட்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா? அதே மாதிரி நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்கட்டாகவே எடுக்கலாம், பட் ஆனால் நான் ஷார்ட்கட் இருந்தால் அந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சிக்கிற அளவுக்காச்சும் நீங்கள் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அதாவது சில பேர் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஷார்ட்கட் இது பண்ணுறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து ஃபண்டமெண்டல்ஸ் மட்டுமே வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பண்ணி கேட்குறதுனால நான் அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, அதனால் அந்த டிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, இன்றைய திருக்குள் பார்ப்போம். அறம் என பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமேயானால் நல்லது. அதாவது நமக்கு 12 அட்டவணைகள் ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னென்ன அட்டவணைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது அட்டவணை 1 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசோட பெயர்கள் மற்றும் அதோடய எல்லைகளை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி அட்டவணை 2 பார்த்திங்கன்னா ஊதியம் படிகள் அப்புறம் சிறப்பு உரிமைகள் அப்புறம் ஊதியம் சாரி அப்புறம் அட்டவணை 3 வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் உரிய பதவி பிரமாணம் அப்புறம் வந்து உறுதிமொழிகள் குடியரசுத் தலைவர் அதெல்லாம் இல்லாமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 4 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபையோட இடங்களோட எண்ணிக்கை. அடுத்தது 5 வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரோட பகுதியில் வந்து நிர்வகிக்கும் அப்புறம் கட்டுப்படுத்தும் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் 5. அப்புறம் ஷெடியூல் 6 வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா அப்புறம் மிசோரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களோட பழங்குடியினரோட பகுதி நிர்வகிக்கும் சட்டம். அப்புறம் ஷெடியூல் 7 வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட அதிகார பகிர்வு. அப்புறம் 8 வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22. அப்புறம் ஷெடியூல் 9 வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தம் அப்புறம் ஜமீன்தார் முறையை வந்து ஒழிக்கிறது. அப்புறம் வந்து 10 வந்து பார்த்திங்கன்னா கட்சி தகவல் தடை சட்டம். 11 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு பணி. அப்புறம் வந்து 12 வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி அமைப்புகளோட பணி. ஸோ இதான் வந்து 12. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஷார்ட்கட் வந்து எனக்கு வந்து யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது அன் அகாடமின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூபிஎஸ்சி அது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தருவாங்க. ஸோ அந்த சேனலில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து சொல்லிக் கொடுத்தவருக்கு என்னுடைய ரோமன் சீனவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபார் சன், அதாவது 1 சூரியன். அப்புறம் 2 ஃபார் ஷூ, 2 ஷூ. அதே மாதிரி 3 மரம், ட்ரீ. 3 ஃபார் ட்ரீ. 4 ஃபார் போர், போர்னால் காட்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் கடுபிடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 5 ஃபார் ஹைவு, தேன். 6 ஃபார் ஸ்டிக்கு. 7 ஃபார் ஹெவனு, சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் சொர்க்கம் வச்சுக்கலாம் சொர்க்கம். 8 ஃபார் கேட்டு. 9 ஃபார் லைன், இதெல்லாம் லைன். 10 ஃபார் ஹென்னு, கோழி. 11:12 PM. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட். அதாவது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் 1 ஃபார் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டு, அந்த மாதிரி தான் இது. 1 ஃபார் சன், 2 ஃபார் ஷூ, 3 ஃபார் ட்ரீ, 4 ஃபார் போர், 5 ஃபார் ஹைவ், 6 ஃபார் ஸ்டிக், 7 ஃபார் ஹெவன், 8 ஃபார் கேட், 9 ஃபார் லைன், 10 ஃபார் ஹென், 11:12 PM. ஓகே, இது மூலமாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைடுக்கே நம்ம போவோம். 1 சன்னுன்னு சொல்லிருக்கேன். சன்னுனா என்ன, இங்கே என்ன பண்ணுவோம், சூரியன் நமக்கு எல்லாருமே தெரியும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் அவற்றின் எல்லைகள். அதாவது இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடு உச்சியில் இருக்குது, மதிய டைம் இருக்குது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கோடு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்க கோடு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு எல்லைப்பகுதி அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து போட்டிருக்கேன். அதாவது எல்லைப்பகுதியில் என்னென்ன தெரியும், எல்லை என்னென்ன இருக்குது, இதில் வந்து மாநிலங்கள் இருக்குது, அப்புறம் வந்து யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அப்புறம் வந்து அதோடய எல்லைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஃபார் சன்ன்றேன். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 1 ஃபார் சன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இங்கே ஈஸியாக வந்து இந்த எல்லைப்பகுதி அப்புறம் யூனியன் பிரதேசம் பேர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக வந்து இந்த ஷெடியூல் 1 வரும் அப்படின்னு. அப்புறம் வந்து 2 ஃபார் ஷூ, அதாவது ஆல்ரெடி நான் காமிச்சேன் ஷூ. ஷூனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலில் போடுற ஷூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ஃபார் ஷூ, அதாவது வந்து இது ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது கவர்மெண்ட் அதிகாரிலாம் என்ன பண்ணுறாங்க, சம்பளம் வாங்குறதுக்கு கவுண்டரில் நிற்கிறாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, சேலரி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி காசு இந்த போச்சு கஜா நல்ல அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க.
சொன்னவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன இது சேலரி வாங்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஷூவை தூக்கி கவுண்டரில் தூக்கி எறிகிறாங்க. புரியுதா? ஸோ இந்த கதையில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது இந்த சேலரி தராங்க பார்த்தீங்களா, சேலரி அப்புறம் அந்த படிகள் அப்புறம் அந்த சிறப்பு உரிமைகள் அந்த எமுல்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் டூவில் வந்துடும். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஞாபகம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நடந்தது ஒன் ஃபார் சன்னு, ஸோ எல்ஐ சம்மந்தப்பட்டது ஞாபகம் வந்துருச்சு. அடுத்தது டூ ஃபார் ஷூவு, ஷூனா யார் போட்டிருப்பாங்க, உயிராதி எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க சம்பளம் தரேன்னு சொல்லி தூக்கி ஷூ தூக்கி போகிறாங்க. இது சும்மா ஜஸ்ட் காமெடி தான். புரியுதா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார் ஞாபகம் வந்துருச்சு, ரெண்டு கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் த்ரீ ஃபார் ட்ரீ, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் உயர் பதவி பிரமாணங்கள் மற்றும் உறுதிமொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசு இவங்களாம், அதாவது இந்த பதவி அப்புறம் பதவி பிரமாணம் பண்ணுறது தான் வந்து இதில் வந்து மெயின் கீவேர்ட்ஸு. அதாவது என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் நடக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பார்லிமெண்ட் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதவி பிரமாணம்லாம் நடக்கும். இப்போ என்னாச்சு, இப்போ இதில் வந்து நான் இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பதவி பிரமாணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னப்பா இது கரண்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சொல்லிட்டாங்க கரண்ட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து சரி வெளியில் வந்து பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த மரத்து கீழே வந்து எல்லோரும் போயிட்டு நிழலாக இருக்கும், அங்கே போய் எல்லாம் பதவி பிரமாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டேஜை காலி பண்ணி பதவி பிரமாணத்துக்கு இங்கே வச்சுக்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜை போட்டாங்க, ஸ்டேஜ் போட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறது, ஒரு அங்கே வந்து பதவி உயர்வு தர்றது, ஸோ எல்லா விஷயமும் நடக்குது. இதில் வந்து குடியரசு துணை குடியரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறதால, ஸோ ஆல்ரெடி அவங்க இருக்கிறதுனால அவங்களோட இதெல்லாம் இங்கே வராது. சரியா? இது வந்து அவங்களுக்கு ட்ரீ இந்த வந்து பார்த்திங்களா மரம் இங்கே வருதா, ஸோ மரத்துக்கு நின்று எல்லாம் பதவி பிரமாணம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரீ ஃபார் ட்ரீ. சன்னு அப்புறம் ஷூவு அப்புறம் ட்ரீ மூணு வந்துருச்சா. அப்புறம் ஃபோர் ஃபார் போர், அது என்ன ஃபோர் ஃபார் போர், ஒரு வந்து போர், அதாவது போர் அடிக்குது, மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது சும்மாவே இருக்கும்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் போயிட்டு வா இப்போ எலெக்ஷன் நிற்கிறான்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. புரியுதா? எல்லாம் சண்டை போட்டு ஒரு காட்டு பணியாட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு அதாவது எனக்கு வந்து ராஜ்யசபாவில் இவ்வளோ எண்ணிக்கை வேணும், அப்புறம் எனக்கு லோக்சபாவில் இவ்வளோ எண்ணிக்கை வேணும், சாரி ராஜ்யசபாவில் எனக்கு இவ்வளோ எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாம் சண்டை போட்டுட்டு போ கடைசியாக வந்து எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார் போர். போர் அடித்ததுனால அவங்க என்ன பண்ணால் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு ராஜ்ய மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துக்கான ராஜ்யசபாவோட இடங்களோட எண்ணிக்கையை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போருக்கான இது. சரியா? அடுத்தது ஃபைவ் ஃபார் ஹைவ். ஹைவ்னா என்னது, தேன் கூடுன்றது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது தேன் கூடு இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் நம்ம என்ன ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அதாவது இந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து பட்டினியாக இருக்காங்க. ஸோ அவங்க பட்டினியாக இருக்குன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பாடுக்கு தேனை எடுத்து சாப்பிட்றாங்க. புரியுதா? ஸோ தேனை எடுத்து அவங்க வந்து தேனை அடித்து தேனை கல்லால் அடித்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார் ஹைவ். தேனை வந்து பழங்குடியின மக்கள் சாப்பிட்றாங்க. அதான் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினோட நிர்வகிக்கும் அப்புறம் கட்டுப்படுத்தும் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாவது கான்செப்ட். அடுத்தது சிக்ஸ் ஃபார் ஸ்டிக்கு. ஸ்டிக்குன்னு என்னது, நம்ம ஆல்ரெடி காமிச்சோம். ஒரு இதில் இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து பணம் பரிமாற்றம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து என்னாச்சு, ஏடிஎம் வந்து பணம் வரல. உடனே மக்கள் என்ன பண்ணாங்க, காண்டில் ஏடிஎம் மிஷினை ஒரு குச்சாலே அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கால் அடிக்கிறாங்க. புரியுதா? அப்புறம் இங்கே இருக்கிறது ஏடிஎம் மிஷின், ஏடிஎம், ஏ ஃபார் அஸ்ஸாம், டி ஃபார் திரிபுரா, அப்புறம் M2 வச்சுக்கணும் இந்த இடத்துல M2, அப்புறம் M1, ஒரு எம்முக்கு வந்து மேகாலயாவும் இன்னொரு எம்முக்கு மிசோரமும் வச்சுக்கணும். புரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் இப்போ வந்து என்னது, ஒருத்தர் வந்து ஏடிஎம்மில் மிஷினில் வந்து பணம் மட்டத்தில் பணம் வரல, ஒன்னே ஸ்டிக்கை வச்சு ஏடிஎம் மிஷினை அடிக்கிறாரு. ஸோ ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, அப்புறம் மிசோரம், அது மாநிலக்கான பழங்குடியினரோட நிர்வகிக்கும் சட்டம் தான் வந்து வரும். புரியுதா? ஸோ இதான் வந்து சிக்ஸ் ஃபார் ஸ்டிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபார் ஹெவன். ஹெவன்னா என்னது, சொர்க்கம். அதாவது சொர்க்கத்தில் வந்து யமதர்மர் வந்து ஆகிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது நிர்வாகத்தை பிரிக்கிறாரு. சொர்க்கத்தில் யார் இருக்கணும்,
யார் வந்து தலைவராக இருக்கணும், நரகத்தில் வந்து யார் தலைவராக இருக்கணும், யார் வந்து துணைச் செயலராக இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு பிரிக்கிறார். புரியுதா? அதாவது மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட பகிர்வு, அதிகார பகிர்வு தான் வந்து இவர் பிரிக்கிறார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்தில் வந்து சொர்க்கம் நரகத்தை ரெண்டு இருக்க வந்து பிரிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு வந்து பிரிக்கிறாரு. ஸோ அதான் வந்து 7 for heaven. அப்புறம் வந்து 8 for gate. இது என்ன கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டு, இது என்ன கேட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு இலையில வந்து என்ன பண்ணாங்க, அதாவது இப்போ ஒரு ஒரு மாநிலங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் வந்து எல்லை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பார்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் வந்து கேரளா பார்டரு. ஸோ இது மாதிரி பார்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க கேட்டில் வந்து அவங்கவுங்க மொழியை வந்து அச்சடிக்கிறாங்க அவங்கவுங்க பக்கத்தில். இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க, இது தமிழ்நாடு, இது எங்களுடைய கேட்டு அப்படின்னு அச்சடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கேட்டு வருது. புரியுதா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழி. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுருந்த கேட்டில் வந்து மொழி எழுதியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து 8 for gate. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 for line. லைன்னா என்னென்னு வச்சுக்கலாம், ஒன்று வந்து LINE. லைன்னா இந்த ஒரு கோடை தான் வந்து நம்ம லைன்னு சொல்லுவோம். அதாவது நில சீர்திருத்தம் அப்புறம் ஜமீன்தார் ஒழிப்பு முறைக்கு ஒரு நடுவில் ஒரு பெரிய கோடு போட்டாச்சு. ஜமீன்தார் முறைக்கு ஒரு கோடு போட்டாச்சு. புரியுதா? அப்புறம் நில சீர்திருத்தம்லாம் வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு லைன் போட்டாச்சு. ஸோ இதான் வந்து நம்ம லைன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 10 for hen. ஹென்னுன்னா என்னது, நமக்கே தெரியும், கோழி தான் வந்து ஹென்னுன்றவங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹென்னில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தகவல் தடை சட்டம். இப்போ வந்து இந்த கோழி என்ன பண்ணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கடைக்காரன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், சைக்கிளை வந்து எல்லா கோழியும் வச்சுட்டு அவன் மடங்கு போய்கிட்டு இருக்கான், சைக்கிள் ஓட்டி போய்கிட்டு இருக்கிறான். அந்த டைம் என்ன ஆச்சு, திடீர்னு வந்து கோழிலாம் தப்பிச்சு ஓடி ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணுவோம், டிராஃபிக் ஜாமில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் தாவிருக்கும். ஒரு இடத்துல போன உடனே அந்த இடத்துல ஐயோ அந்த இடத்துல சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல தாவும். அப்புறம் இந்த இடத்துல சேஃப்டி இல்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துல தாவும். அப்புறம் இந்த இடத்துல சேஃப்டி இல்லைன்னு ஒரு இடமா தாவிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல். அதாவது கட்சி தாவறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடமா தாவறது. ஸோ இதான் வந்து கட்சி தாவல். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 for hen இந்த மாதிரி இதில் வந்துடும். புரியுதா? அப்புறம் வந்து 11:12 PM. அது என்ன 11:12 PM? 11 for P. P for panchayat. ஓகேவா? அப்புறம் M for municipality. முன்சிபாலிட்டினா நகராட்சி. ஓகேவா? இது வந்து 73 வரும், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும், இது வந்து 74 வரும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூலில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற விஷயம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் மட்டும் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்டோரியை மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும், உங்களுக்கு வந்து தெளிவாக வரும். சப்போஸ் உங்களுக்கு புரியலாம், இன்னொரு தடவை இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இங்கே ஈஸியாக நம்ம சொல்லலாம். 1 for sun எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் 2 for shoe சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது 3 for tree என்ன பண்ணுறது, பதவி பிரமாணம் அது பண்ணுற விஷயம். அப்புறம் 4 for bore. ஸோ வந்து அந்த ராஜ்யசபாவோட சீட்டு பிரித்து தர்றது. அப்புறம் 5 for hive. ஹைவ்னா என்ன, தேன்குடு பழங்குடியின மக்கள். அப்புறம் S for sticks. ஸ்டிக்குக்கு இங்கே கையில் வச்சுருக்காரு ஏடிஎம். ஏடிஎம்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஸோ அதோட பழங்குடியின மக்கள் அந்த இது நிர்வாகத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் வரும். அப்புறம் 7 for heaven. இந்த மாநில மத்திய அரசுக்கு வந்து அதிகார பகிர்வு. அப்புறம் 8 for gate. லாங்குவேஜ் வரும். அப்புறம் 9 for line. ஸோ ஜமீன்தார் முறை. அப்புறம் வந்து நில சீர்திருத்தத்துக்கு வரும். அப்புறம் 10 for hen. ஹென்னா கோழி, கட்சி தகவல். அப்புறம் 11:12 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். அப்புறம் முன்சிபல் ராஜ், பஞ்சாயத்தும் அப்புறம் வந்து நகராட்சியும் வரும். ஸோ அதுதான் அந்த கிளாக்கு. ஸோ புரியுதா? இது வந்து நீங்கள் ஜாஸ்தி ஞாபகம் வச்சுட்டா போதும், இது வந்துடும். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து எந்த ஷெடியூலில் எது வரணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்மளும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதான் நம்ம யூடியூப் சேனல். இதை வந்து நோட்டிஃபிகேஷன் பார், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்கள் மொபைல் அப்டேட் ஆகும். உங்களால் டவுட் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் கூட பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நன்றி, நன்றி, நன்றி.